அண்ணா திமுகவுக்கு எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். நீ சின்னமே தரலனாலும் சரி, அது பிஜேபினாலும் சரி, அது திமுகனாலும் சரி, ஏன்னா திமுகவுக்கு பணம் வாங்குறவங்க தான் இங்கே இருக்கானா, யார் இருக்கா, ஓபிஎஸ் இருக்கானே, அவன் திமுக பணத்தை வாங்கிட்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் முதல் நாள் வேற மாதிரி பேசினான். பெட்டி கைக்கு வந்தவுடனே நான் போட்டியிடுவேங்க, யார், ஓபிஎஸ். யார்கிட்ட, ஸ்டாலின்கிட்ட பணம் வாங்கியாச்சு. பணம் வாங்கின பிறகு ஒரு பேச்சு, இல்லைனாக்கி அதை எது பிஜேபி நின்னா நான் போட்டியிட மாட்டேன்னு நினைக்கிறான். இதில் வேற அது நிற்க போகிறது இல்லை, அவன் நின்னா டெபாசிட் இழந்துடுவான்னு பிஜேபிக்கு தெரியும், அதனால் அவன் நிற்க மாட்டான். அதனால் இவன் சொல்கிறான், அதுக்காக அப்படி சொல்கிறான். இவன் திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக 2021 எலெக்ஷன்லேயே இவன் பெட்டி வாங்கிட்டு எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கும் போகாமல் அவன் ஜெயித்தாள். அப்போ என்ன செய்வான்? அதாவது 2021 கமலஹாசனும் பணத்தை வாங்கிட்டு சோரம் போயிட்டான், சீமானும் திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு சோரம் போயிட்டான். இப்படி எல்லோருமே பணத்தை வாங்கிட்டு சோரம் போகிறதன் காரணமாக தான் நமக்கு கொஞ்சம் அளவில் ஒரு 1.5% 2% தான் நம்ம தோற்றுருக்கோம். ஓட்டு எண்ணிக்கைன்னு பார்த்தா 1,97,000 ஓட்டு வித்தியாசம் தான். அவங்க செய்ததுக்கும் நமக்கும் வித்தியாசம் 1,97,000 ஓட்டு வித்தியாசம் தான். ஆனால் பெரிய அளவில் அவங்க செய்துக்கிடல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம், இன்னைக்கு தொண்டர்களாலும் தமிழ்நாட்டு மக்களாலும் எடப்பாடியாரை என்றென்றும் தமிழக முதலமைச்சராக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த நேரத்தில், நீ எந்த தீர்ப்பு சொன்னாலும், எந்த எங்களுக்கு சின்னமே நீ தராவிட்டாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறும். இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 2024 பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் கண்டிப்பாக ஒன்றாகவே தேர்தல் வரும். அப்பொழுது ஸ்டாலின் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவான். இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் நடைபெறும். அதனால் நம்ம வலுவாக இருக்கோம். தேர்தல் எப்போ வந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பொதுமக்கள் நீங்கள் அறிஞ்சுக்கணும், எவ்வளோ கஷ்டங்களை இப்போ நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் எடப்பாடியார் அவர்கள் என்ன சின்னத்தை சொல்கின்றார்களோ அந்த சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் வெல்வோம், சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் வெல்வோம் என்பதை இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் நாம் எல்லாம் மிகப்பெரிய சபதம் ஏற்று நாம் அதன் மடி செயல்பட்டு வெற்றி வகை சூடுவோம் என்று